रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् इन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னா முனீந்திரவம்சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் ஜாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठानि नामानमहं प्रपद्ये பெருமானானவன் பக்தர்களான நமக்காக பண்ணியிருக்கக்கூடிய உபகாரங்கள் அநேகம் இருக்கின்றன. அதாவது அநேக பர்வங்களாக இருக்கின்றன. முதல் முதலிலே எம்பெருமான் என்று ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதை நமக்கு புரிய வைத்தான் முதல்ல. அடுத்ததாக எம்பெருமான் நமக்கு உபாயமாக இருக்கிறான், எல்லா விஷயத்தை எடுத்தாலும் நாம் பெருமானிடம் கேட்டால் நடக்கும் என்பதாக பெருமான் நமக்கு உபாயமாக இருக்கிறார் அப்படிங்கிறதை புரிய வைத்தான். அதுக்கப்புறம் எம்பெருமான் நமக்கு உபேயமாக இருக்கிறான், நமக்கு வாழ்க்கையில மற்றதெல்லாம் புருஷார்த்தம் கிடையாது, எம்பெருமானை அடைதல் தான், அவனையே அடைய வேண்டும், அவனையே கைங்கரியம் செய்ய வேண்டும் அவனுக்கு என்பதாக நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்ததாக அப்படி எம்பெருமானை உபயமாக அடைவதற்கான உபாயமாகவும் எம்பெருமானே இருக்கிறான்.
அதாவது முதல்ல சொன்னது லௌகிக பலன்களுக்கு உபாயமா இருக்கான்னு. அப்படி இல்லை, அது மாத்திரம் இல்லை, எம்பெருமானை அடைவதற்கும் அவருக்கும் அவனே தான் உபாயமாக இருக்கிறான், வேற யாரும் உபாயமாக கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரியாகவே எம்பெருமான் நமக்கு சேஷியாக இருக்கிறான், எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எம்பெருமான் புரிய வைக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமான் நமக்கு போக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அது கொஞ்சம் மெதுவாக தான் புரியும். இருந்தா கூட அது புரிஞ்சா அது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலேயே. இதைத்தான் பிள்ளான் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம், எனக்கு உண்மை போக்கியமாக காட்டி தந்தருள் இற்று அப்படிலாம் சொல்லுவார். அதாவது எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு புரியறது மாத்திரம் இல்லை, எம்பெருமானே உபாயம்னு புரியறது மாத்திரம் இல்லை, எம்பெருமானே உபயம்னு புரியறது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் பரம போக்கியமானவன், அவனை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு. நம்ம லௌகிக விஷயங்கள் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம், நிறைய சாப்பிடுறோம், நிறைய பார்க்கிறோம், நிறைய கேட்கிறோம். அந்த மாதிரி மனசுனாலே எம்பெருமானை அனுபவிக்க முடியும், இந்திரியங்கள்னாலே எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகளை நாம் கண்டு அனுபவிக்க முடியும். எம்பெருமான்கிறவன் ஒரு அனுபவ விஷயம், எம்பெருமான் தான் வேதாந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்கட்டும். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், ஆனந்த சுரூபனாமன் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. எம்பெருமான் ஆனந்த சுரூபனானவன் அப்படின்னு தானே வேதாந்தம் சொல்றது. அந்த விஷயத்தை நமக்கு கூட எம்பெருமான் புரிய வச்சு விடுகிறான் கொஞ்சம். ஆனா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாம பெருமானிடம் ஈடுபட்டு ஈடுபட்டு இருந்தோமானால் அப்போ எம்பெருமானே நமக்கு போக்கியமானவன் அப்படிங்கிறது புரியுது. அப்புறம் எம்பெருமானிடம் நமக்கு ஈடுபாடு அப்படின்னு வர ஆரம்பிக்கிறது. அதாவது மனசுல எப்பவுமே எம்பெருமான் நிறைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நம்ம செய்யற ஒவ்வொரு பிரவருத்தியிலுமே எம்பெருமானை குறித்து நாம பண்றோம் அப்படின்னு ஒண்ணு ஆயிடும். ஒரு அனுஷ்டானமானாலும் சரி, இல்ல லௌகிக காரியமானாலும் சரி, அது எம்பெருமானை குறித்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கூடவே இருந்துட்டே இருக்கும். எந்த வார்த்தை பேசினாலும் அது பெருமானை பற்றிய பேச்சாகவே அது முடியும், எந்த செயலை செய்தாலும் அது பெருமானை குறித்த செயலாகவே அது முடியும் அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு அந்த அளவு நமக்கு புரிய வைத்து விடுகிறான். இதுக்கெல்லாம் மேல என்ன அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமான் தானாக நேர வந்து நமக்கு சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணுகிறானா அப்படின்னு பார்த்தா, அதுக்குதான் இப்ப ஆழ்வார் வந்து காணுமாறு அருளாய் அப்படின்னு கதறுகிறார். ஏன்னா ஆழ்வார்க்கு இது மொத்தம் வந்திருக்கு. எம்பெருமானே குறிச்சு தியானம் நம்மள மாதிரிலாம் இல்லை, ரொம்ப விசேஷமாகவே எம்பெருமானே பரம போக்கியமாக, எம்பெருமானே உபாயமாக, எம்பெருமானே உபயமாக எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதாவது என்ன கேட்டா, இத்தனையும் நமக்கு கொடுத்தவன் எம்பெருமான் தான், இன்னும் அவன் செய்ய வேண்டியது உன்னே ஒன்றுதான் பாக்கி இருக்கு. உன்னை காணுமாறு அருளாய், உன்னை நான் நன்னாக, அதாவது ஆந்தர சம்ஸ்லேஷம், மனசுனாலே நீ நிறைந்திருக்கிறாய், ஆனா என் கண் முன்னாடி நீ தான் நிறைந்திருக்கணும், அந்த மாதிரி காணுமாறு நீ அருள வேண்டாமா அப்படிங்கறது தான் இப்ப கேட்டு இருக்க. இதை இரண்டாவது பாசுரத்திலே, இந்த காணுமாதருளாய் அப்படிங்கிற பாசுரத்திலே பிள்ளான் சாதிக்கும் போது அழகாக சொல்ற, உன்னை காட்டி கொடுத்தருளிற்று, நெஞ்சாலே அனுபவிக்க உன்னை எனக்கு போக்கியமாக தந்தருளின பரமோதாரன் அல்லையோ. எம்பெருமானுடைய ஔதாரியம் எத்தனை கேட்டா, இத்தனை நமக்கு புரிய வச்சது எம்பெருமான் தானே, அவன் இருக்காங்கிறத புரிய வச்சது எம்பெருமான் தான், உபாயங்கிறத புரிய வச்சது எம்பெருமான் தான், அவன் தான் போக்கியமானவன், அவனை அனுபவிக்கணும் இதெல்லாம் புரிய வச்சது எம்பெருமான் தான். அப்போ அப்படிப்பட்ட பரமோதாரன் ஆயிற்று, மற்றும் ஆசைப்பட்டாரெல்லாருக்கும் உன்னை போக்கியமாக கொடுக்கும் அவனல்லையோ, மகார்ணவ அந்தர் நிமக்ரான ஜெகத்தை எடுத்து ரட்சித்தருளின பரம காரணிகன் அல்லையோ, காணுமாறு அருளாய் அப்படின்னு அழகா சாதிக்க. எம்பெருமானே நான் வேற யார்ட்டையாவது போய் கேட்க போறேனா, நீதானே எனக்கு இத்தனை உபகாரமும் நீ பண்ணியிருக்கிறார், இன்னும் உன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, காணுமாறு அருளாய் அப்படிங்கிறது மட்டும்தான் மீதம் இருக்கிறது. பாக்கி எல்லாம் அதுவும் போக்கியமாக நீ காட்டி தருளின் அப்புறம் நான் உங்ககிட்ட இதை கேட்காம எப்படி இருக்க முடியும், நீயே பரம போக்கியங்கிற எனக்கு புரிஞ்சுடுத்தனா, அப்போ நான் கண்ணால சேவிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறது நியாயம்தானே, அதனாலே காணுமாறு அருளாய் அப்படின்னு சொல்ற. இந்த திருவாய்மொழியிலே தேவிமாராவர் திருவாழியிலே இதுதான் சாரம், காணுமாறு அருளாய் அப்படின்னு. எம்பெருமானும் அதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதாவது என்ன கேட்ட, யார் பார்க்கணும்னு சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு சேவை கொடுப்பதற்காகவே எம்பெருமான் இருக்கான். உண்மையில பார்த்தா அர்ச்சாவதாரம்லாம் அதுக்காக தானே, நீர் எதுக்காக அர்ச்சாவதாரம் எடுத்திருக்கீங்கன்னா சேவிப்பவர்களுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்கு தான். அதனால அந்த மாதிரி பார்த்தா பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவளுக்கு பெருமான் நேரம் முன்னாடி வந்து நிற்பான், முன்னாடி வந்து சேவை கொடுப்பான் அப்படின்னு.
இந்த விஷயங்களை சொல்லி காணுமார் அருளாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நடுவுல சில பாசுரங்கள்ல ஆழ்வார் என்ன சாதிக்கிறாருன்னு கேட்டா சரீராத்ம பாவத்தை விசேஷமாக சாதிக்கிறார். எங்கு வந்துருகோ என்னை ஆழ்வானே, ஏழு உலகங்களும் நீயே, அங்கு அவர்க்கமைத்த தெய்வமும் நீயே, அவற்றவை கருமமும் நீயே, மங்கிய அருவாம் நேர்ப்பமும் நீயே, வான்புலன் இறந்ததும் நீயே அப்படிங்கிறார். எல்லாம் நீதானேப்பா, ஏழு உலகங்களும் நீதானே, ஏழு உலகங்களுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேவிக்கக்கூடிய தெய்வமும் நீதானே அப்படின்னு எல்லாமே பெருமான் தானே அப்படின்னு சொல்ற. இது எதற்காக சொல்றார் அப்படின்னா, பொங்கிய புறம்பால் பொருளும் அவையுமே நீ இன்னேயானால், எல்லாம் நீயே அப்படிங்கிற மாதிரியாக நீ இருப்பது எதை வைத்து அப்படின்னு கேட்டா, சரீராத்ம பாவத்தை வைத்து, எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டு நீ வந்து ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட நீ காணுவார் அருளாய். ஏன்னு கேட்டான்னா, சகல வஸ்துக்களையும் உன்னுடைய சரீரமாக கொண்டு எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் நீதானே. சர்வலோகங்களுக்கும் ஆத்மாவா இருந்த உன்னை நான் என்னுடைய எத்தனத்தாலே எங்களே பிரபிக்கும்படி, எல்லாருக்கும் ஆத்மாவா நீ இருக்கையோ, அப்ப எல்லாரையும் ரட்சிப்பவன் நீதானே, அப்ப அந்த மாதிரி எனக்கும் வேண்டியதை முடித்து கொடுக்க வேண்டியவன் நீதானே என்கிற அர்த்தத்திலே இந்த சரீராத்ம பாவத்தை சொல்லி அதை சாமான அதிகரண முகத்தாலே சொல்லுகிறார். சாமானது என்ன, நீயே எல்லாம் நீயே அப்படின்னா, சகல வஸ்துக்களும் நீயே, ஏழு உலகங்களும் நீயே, தெய்வமும் நீயே அப்படின்னா அதுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு அர்த்தம். அதனால சுருக்கமா சொன்னா சர்வ ஜக திரக்ஷகன் நீ அப்படின்னு அர்த்தம். அதனாலே சர்வ ஜக திரக்ஷகனான நீ எனக்கு இன்னும் இந்த ஒரு ரட்சணமும் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தம் தெரியும்படியாக இருக்கு. இதற்கு முன்பு நிர்ஹேதுகமாக என்னை விஷயீகரித்தா போலே இன்னமும் உன் கிருபையாலே விஷயீகருத்தருளாய். இதுவரைக்கும் இத்தனை விஷயம் நீ நிர்ஹேதுகமாக எனக்கு பண்ணி இருக்கிறாய், உன்னை பிரிவு வைத்திருக்கிறாய், உன்னை போக்கியமாக காட்டி தந்தொழிக்கிறாய், இத்தனை மட்டும் ஏன்னா இந்த திட்டம் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாய். அதாவது எம்பெருமானே காணுமார் அருளாய் அப்படின்னு சொல்லும்படி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டிருக்கக்கூடிய நீ இந்த ஒரு விஷயத்தையும் நீயே நிர்ஹேதுகமாக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதே விஷயத்தையே தொடர்ந்து இன்றைய பாசுரத்திலே ஏழாவது பாசுரத்திலே பார்க்க போறோம். இறந்ததும் நீ, எந்ததும் நீ, ஏகழ்வதோ நீ இன்னேயானால், இறந்தனின் தன்மை இது அது உதுவென்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன், பரந்தபால் நெய்யே நெய்யினில் சுவையே, கடலிலுள்ள அமுதமே அமுதில் பிறந்த இன்சுவையே, சுவையது பயனே விண்ணை தோல் மணந்த பேராயா. இந்த பாசுரத்திலையும் எல்லாம் நீயே அப்படிங்கிற விஷயத்தான் சொல்ற. எல்லாம் நீயாக இருக்கக்கூடியவன், அது மட்டுமில்லாமல் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன். இப்படி போக்கியனாக நீ உன்னை காட்டி கொடுத்த பிறகு நான் உன்னை பெறாமல் இருக்க முடியுமோ அப்படின்னு அதுக்காக இந்த பாசனம் வந்திருக்கு. இறந்ததும் நீயே, எதிர்ந்ததும் நீயே, நிகழ்வதோ நீயே, அப்படி எல்லாம் நீயேவாக ஆகிறாயே அப்படிங்கிற முதல்ல இறந்ததும் நீயே, எதிர்ந்ததும் நீயே, நிகழ்வதோ நீயே அப்படிங்கிறபடினால இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிற மூன்று காலத்திலையும் இருக்கக்கூடிய சகல வஸ்துகளுக்கும் சேதனாச்சேதன வஸ்துகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இன்னேயானால் இப்படி ஆகும்போது சிறந்த நின் தன்மை இது அது உது என்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் அப்படின்னு. இப்படி எல்லாமாக இருக்கும்போது சிறந்த நின் தன்மை அப்படின்னு, நீ உன்னுடைய சுபாவம், உன்னுடைய பிரகாரம் எல்லாமாக நீ இருக்கக்கூடி இருக்கிறாய் அப்படின்னு உன்னுடைய சுபாவம், எல்லாவற்றுக்கும் சுவாமியாக இருக்கிறாய், எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறாய், எல்லாவற்றுக்கும் சேஷியாக இருக்கிறாய் அப்படின்னு உன்னுடைய நின் தன்மை இருக்கே, அந்த தன்மை பற்றி எனக்கு ஞானம் வந்தது, ஆனால் எனக்கு சங்கிப்பன் அப்படிங்கிற அது விது உது என்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினியன். அது இது உதுன்னு என்னென்ன இருக்கோ அதுனா அங்க இருக்கு, இதுனா இங்க இருக்கு, உதுனா நடுவுல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியது எல்லாவற்றையுமே எல்லாமாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறதை நான் நினைக்கிறேன்.
ஆனால் ஒரு சங்கை பண்றேன், அதிசங்கை ஒண்ணு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய நீ அப்படி ஆத்மாவா நடந்துக்கிறியா, ரட்சணம் பண்ணுகிறாய், ஆனா இப்ப எனக்கு உன்னை காட்டி தரவில்லையே. கான்மாரருளான்னு சொல்லிக்கிறவனுக்கு உன்னை காட்டி தந்தாதானே எனக்கு ஆத்மான்னு ஒத்துக்க முடியும். ஏன்னா ஆத்மா அப்படின்னா சரீரத்துக்கு தேவையானதை பூர்த்தி பண்றது தானே ஆத்மா. சரீரத்துக்கு பசிச்சா என்ன பண்ணணும் கேட்டா, உன்னை ஆத்மா வந்து ஆகாரத்தை எடுத்து சரீரத்துக்கு கொடுக்க முடியாத ஆர்டர் எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி சரீரத்தினுடைய தேவையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடியது தானே ஆத்மா. அப்ப நீ ஆத்மாவா இருந்தால் எனக்கு வேண்டியதை செய்ய வேண்டாமா, அது இல்லாதபடியினாலே நான் சங்கிப்பேன், உன்னை நான் ஒரு சந்தேகப்படுகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வரியில சொல்ற, கரந்த பால் நெய்யே, கரந்த பாலே நெய்யே, நெய்யினின் சுவையே கடலினுள் அமுதமே, அமுதில் பிறந்த இன் சுவையே, சுவையது பயனே, பெண்ணை தோல் மறந்த பேராயா அப்படின்னு, நற்பெண்ணை பிராட்டியை மறந்த பேர் ஆயன். ஆயன்னா கண்ணன், ஆயர் குலத்திலே வந்தவன், அப்படிப்பட்டவனே அப்படின்னு எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை இங்கே சொல்லுகிறார். பாலே நெய்யே கனியே சுவதே அப்படின்லாம் சொல்லும்போது எம்பெருமான் பரமபோக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்றார். இதுவும் முன்ன சொன்ன மாதிரியாக நிரவதிக போக்கிய பூதனாக இருந்த உன்னை நீ காட்டி தந்தாய். நீ காட்டி தந்தப்பறம் அந்த போக்கியத்தை நான் அனுபவிக்க வேண்டாமா, கண்ணால பார்க்க வேண்டாமா? கண்ணால பார்க்காம இருந்தால் அப்ப நீ என்ன ஆத்மா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரத்தானே வரும் அப்படின்னு இந்த பாசுரத்திலே இந்த அதிகப்படியான விஷயம் இதுல அதுதான் பிள்ளான் அழகா சொல்லுவார். இப்படி அதிசங்கை பண்ணுவானே, ஏன் இப்படி சங்கை பண்ணுகிறே அப்படின்னு கேட்டா, நிரவதிக போக்கிய பூதனாயிருந்த உன்னை காணப்பெறாதொழிந்தால் சங்கை பிறவாதோ என்கிறார். நீ பரம போக்கியனா இருக்கே, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் மொத்தே அப்படின்னு சொன்ன மாதிரியாக பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் ஆயிற்று. அந்த பரம போக்கியன் நீ அப்படிங்கறத எனக்கு புரிய வைத்தவன் ஆயிற்று. இதை மனசால புரிந்தது மாத்திரம் இல்லாமல் நேர நான் பார்க்க வேணாமா? போக்கியமான வஸ்துக்களை நாம் மனசால் அனுபவிச்சால் போதுமா, நேர நான் பார்க்க வேணுமா? அப்படி பார்க்கும்படி நீ அனுகிரகம் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு அதிசங்கை பிறக்காதோ. நீ அப்போ என்ன அதிசங்கை அப்படின்னு கேட்டா, நீ உண்மையிலேயே ஆத்மாதானா, நீ உண்மையிலேயே ரட்சகன் தானா, நீ உண்மையிலேயே கருணை விடைவன் தானா? ஏன்னா ஆத்மாவா இருந்தா என்னன்னு கேட்டா, சரீரத்தில் இருக்கக்கூடிய துக்கம் ஆத்மாவுக்கு தான் வரும் இல்லையா? அப்ப சரீரத்தை துக்கப்படாம பாத்துக்கிறது ஆத்மாதான், சரீரத்துக்கு சுகத்தை கொடுப்பது ஆத்மாதான், சரீரத்துக்கு ஏதாவது குறைவு இருந்தால் அந்த குறைவை தீர்ப்பது ஆத்மாதான். நம்ம சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் ஆத்மா தானே பார்த்து பார்த்து சிந்தின் இருக்கு. அந்த மாதிரி நீ ஆத்மாவா இருந்தால், உண்மையிலேயே ஆத்மாவா இருந்தால், நீ இந்த சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா? பரம காரூணிக்கனாக இருக்க வேண்டாமா? அதெல்லாம் இல்லாமல் உன்னை காணுமாறு அருளாய் நான் சொல்லும்படி இருக்கே தவிர நீ உன்னை காட்டி தந்துள்ள மாட்டேன் என்கிறாய். அதனாலே நான் அதிசங்கை பண்ணுகிறேன், நீ ஆத்மாதானோ அப்படின்னு சங்கையாக இருக்கு, எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னா. இறந்ததும் நீ ஏ, எதிர்ந்ததும் நீ ஏ, நிகழ்வதோ நீ, பூத பவிஷ்யத் வர்த்தமான சகல ஜந்து ஜாதகத்துக்கும் ஆத்மாவாய் ரக்ஷகனாய் இருந்த உன்னை உன்னுடைய அப்படின்னு இந்த நிரவதிக காருண்யத்தையும் பொய்யோ என்று சங்கியான் நின்றேன் அப்படின்னு பிள்ளை நாளக ஒரே வரையில சொல்ற. பூத பவிஷ்யத் வர்த்தமான முக்காலத்திலும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். ஆத்மாவா இருக்கான்னா என்ன தாற்பயம் கேட்டா, ரட்சகனாக இருப்பான், ஏன்னா ஆத்மா தானே சரீரத்துக்கு ரட்சகம், அதனாலே ரட்சகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்ப ரட்சகன்னு சொன்னா காருண்யம் அப்படிங்கிறது கிடைக்கிறது, ஏன்னா கருணையோட இருந்தவன் தானே ரட்சகனாக இருப்பான். அப்போ மகா காருணிகன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது, ஆனா அதுலதான் எனக்கு சந்தேகம் வருது, ஏன்னா என்னை ரட்சிக்காதபடினாலே அப்படின்னு. சிறந்த நின் தன்மை, சிறந்த நின் தன்மை அப்படின்னு பாசுரத்துல இருக்கிறபடினாலே அது பரம காரணிகத்துவத்தை சொல்லுகிறது. நிரவதிக காருண்யத்தையும் இது உது இது அது உது என்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன். அதாவது சகல பதார்த்தங்களாவும் நீ இருக்கக்கூடியவா, இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்லாமல் இது அது உதுன்னு, அதாவது முக்காலத்திலும் இருக்கக்கூடிய வஸ்து இன்னும் மாத்திரம் இல்லாமல் இது அது உதுங்கிறது மூணு தேசத்திலையும் இருக்கக்கூடியது. மூன்று காலத்திலையும்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். மூணு தேசம்னா சமீப தேசம், தூர தேசம், நடுவில் இருக்கக்கூடிய தேசம். இந்த மூணு தேசத்திலையும் கால திருதயத்திலும் இருக்கிற மாதிரியாக தேச திருதயம், தேசம் மூணுலையுமே இருக்கக்கூடியவன் நீ அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய தன்மை,
சிறந்த நின் தன்மை இது அது உது என்று இது உது அது என்று சிறந்த நின் தன்மை குறிக்கும்போது அறிவு ஒன்றும் சங்கிப்பன் வினையேன் இந்த அறிவு இருக்கிறது ஆனால் அது சங்கிப்பன் வினையேன் அப்படின்னு இவை உனக்கு சரீரத்தையா பிரகார பூதங்களாகையாலே இவற்றுக்கு வந்த கிளேசத்தை சொக்லேசமாக நினைத்து காரணிகனாயிருப்பது என்கிற ஞானம் ஒன்றும் எனக்கு தாரகமாயிருந்தது அப்படின்னு இந்த அறிவு ஒன்று எனக்கு இருக்கு முன்னாடியே இதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம் அறிவு ஒன்றும் சங்கிப்பன் வினையேன் அப்படின்னு இருக்கும் இல்லையோ அந்த ஒன்றும் அந்த உம்ல பெரிய விஷயம் இருக்கு இந்த அறிவு ஒண்ணுதான் எனக்கு இருக்கு வேற உன்னை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது நீயே காரணிகன் நீயே எனக்கு சுவாமி நீயே எனக்கு ஆத்மா அப்படிங்கிற ஞானம் தான் எனக்கு இருக்கு இந்த ஒரு ஞானத்தையே நான் சந்தேகிக்கும்படி ஆயிடுத்தேன் உன்னுடைய காரணிகத்தையே நான் சந்தேகிக்கும்படி அப்படி ஆயிடுத்தேன் அப்படிங்கிறதாக இப்போ ஆழ்வார் திருவுள்ளம் அப்படின்னு முதல்லயே நாம் அறிவொன்றும் சங்கி அறிவு ஒன்றும்னா இந்த அறிவு ஒன்றுதான் இருக்கு இது ஒன்றை கூட நான் சங்கிப்பேன் சந்தேகப்படுவேன் ஏன்னா வினயேன் மகா பாபிஷ்டன் உன்னை சேவிக்கும்படியான பாக்கியம் இல்லாதபடியினாலே நான் பாபிஷ்டன் அதனால வினயேன்னு சொல்ற அப்புறம் அடுத்தது நீ பரம போக்யன் அப்படிங்கறத எனக்கு காட்டி கொடுத்தாயே அப்போ நான் வந்து அப்படிப்பட்ட பரம போக்யனான நீ உன்னை எனக்கு கண்ணுக்கு காட்டி தரவில்லையா என்றால் எனக்கு இந்த மாதிரி அதிசங்கை வராது இல்லாட்டா இப்படி அதிசங்கை பண்ணுவானே என்னில் நிரவதிக போக்ய பூதனாயிருந்த உன்னை காணப்பெறாதொழிந்தால் சங்கை பிறவாதோ அப்படிங்கிற அதுல சொல்லும்போது கரந்தபால் நெய்ய நெய்யனின் சுவையே அப்படின்னு முதல் மூணு கரந்த பால்னா கரந்த பாலேன்னு அர்த்தம் அப்புறம் பாலினுடைய சாரமாக இருக்கக்கூடிய நெய்யே அப்படின்னு அர்த்தம் அந்த நெய்யினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இன் சுவையே அப்படின்னு மதுரமான சாரமே அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் அதே போல போக்கியமானவனே அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு இது மூணுமே பால் பாலுக்கும் சாரமான நெய் அந்த நெய்யுக்கும் சாரமான இன் சுவை அப்ப அத்தனை போக்கியமாக நெய்யின் இன் சுவை அப்படின்னு அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இதுல அழகா சொல்ற கரந்த பால் நெய்யே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அது பால் கரந்த பால்னு சொல்ற பாருங்க பொதுவா பாலே போக்கியமானது அதுலயும் கரந்த பால்னா அப்பொழுது கரந்த பால் அப்படின்னு அர்த்தம் இப்ப பால் கறந்து வச்சிருக்கானா அது எத்தனை பரம மதுரமாக அது இருக்கும் பால் ரொம்ப ரொம்ப மதுரமாக இருக்கும் பசுமாட்டினுடைய பால் கரந்த பால் உண்மையிலேயே நல்ல மதுரமாக இருக்கும் அந்த மாதிரி கரந்த பாலாக இருக்கக்கூடியவன் கரந்த பால் அப்படின்னா கரந்த பாலேன்னு அர்த்தம் நெய்யே நெய்யலில் சுவையே அப்படின்னு நெய் மாத்திரம் இல்லை பால்லயே சாரமானது நெய் அந்த நெய்யினின் சாரமானது நெய்யினுடைய சுவை அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் லௌகிக விஷயத்துக்காக சொல்றேன் இப்ப அலௌகிகமான விஷயம் அடுத்தது கடல் எண்ணுள்ள அமுதே அமுதில் பிறந்த இன் சுவையே சுவையது பயனே பின்னை தோல் மணந்த பேராயா அடுத்த மூணு விஷயம் கடலை பார்க்கடல் திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பால் நெய் போல நம்ம பார்த்தது இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அதை பார்க்கலாம் அதான் முதல்ல பால் நெய் நெய்யில் சுவை அப்படின்னு பார்த்தா அடுத்தது பாலுன்னா பார்க்கடல் இப்போ இப்போ பார்க்கடல் அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அமிர்தம் அந்த அமிர்தத்தினுடைய சுவை அந்த சுவையினுடைய பயன் பயனா சுகம் அர்த்தம் அந்த சுவையை அனுபவித்தால் வரக்கூடிய சுகம் இந்த மூணுமாக இருக்கக்கூடியவள் கடலினுள் அமுதமே அமுதில் பிறந்த இன் சுவையே அமிர்தம் கடல்ல இருந்து வந்த அமிர்தம் எப்படியோ அப்படி போக்கியமாக இருக்கக்கூடியவன் இந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது அதனுடைய சுவையோடையோ அப்படி போக்கியமாக இருக்கக்கூடியவன் அந்த சுவையை அனுபவிக்கும் போது வரக்கூடிய சுகம்னு சொல்லுவன் அந்த சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இத்தனையும் சொல்ற கடலில் அமுதமே அமுதில் பிறந்த இன் சுவையே சுவையது பயனே அப்படின்னு ஆக மொத்தமாக என்ன கேட்டேன் சகல விதத்திலையும் பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் இப்படி உத்தரோத்தரம் உத்கிருஷ்டங்களான ரசங்களாக நிரூபித்து சொல்லி இவை எத்தனையும் அவனுடைய போக்கியதைக்கு போறாமையாலே சர்வாதிக போக்கியன் ஆனவன் ஆனா அவன் தன்னையே நிர்தேசிக்கிறான் மேல் பின்னை தோல் மணந்த பேராயா இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில பின்னை தோல் மணந்த பேராயான்னு சொல்லிருக்க இது பார்த்தா அதோட சேரல நான் பாலு நெய் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில எம்பெருமானை சொல்றாரு பெண்ணை தோல் மணந்து பேராயான்னா அதுக்கு அழகா தாற்பயம் சொல்றார் சாஸ்தா சுவாமி சாதிக்கிறார் இத்தனை சொல்றாரு இல்லையா பால் போல போக்கியமானவன் அதாவது உத்கிருஷ்ட உட்கு உயர்ந்த உயர்ந்த வஸ்தெல்லாம் சொல்லிட்டே வர பாலுன்னு சொன்னா திருப்தி இல்லை அதிலும் உயர்ந்ததாக சொல்லணும் அப்படின்னா பால்ல இருக்கக்கூடிய நெய்னர் அப்புறம் அதிலும் உயர்ந்ததாக சொல்லணும்னா நெய்யின் சுவையினர் அப்புறம் அதிலும் உயர்ந்ததாக சொன்னா இப்ப இந்த பாலையே விட்டுட்டு திருப்பார்க்கடல் எடுத்துட்டார்
திருப்பார் கடல்ல வந்து அங்க நெய் எல்லாம் கிடையாது, அங்க அமிர்தம் அப்படின்னு. அதிலும் உயர்ந்ததா சொல்லணும் அப்படின்னா அமுதில் பிறந்த இன் சுவை அப்படின்னு. அதுக்காட்டு உயர்ந்ததா சொன்னா சுவை எது பயனேனா அமிர்த சுகம் இருக்கும். அந்த சுகமேனா இத்தனை சொல்லியும் ஆழ்வார்க்கு திருப்தி இல்ல. ஆனா திருப்தி வரும்படி ஒண்ணு சொல்லணும்னு பார்த்த, என்ன சொல்லணும் கேட்டா இத்தனையும் சொல்லியும் உபயோகப்படாது, அதனால பெருமாளே அப்படின்னு சொல்லிடணும். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி முடிச்சால் அதுதான் போக்கியம்ங்கிறதுக்கு. இதெல்லாம் வெறும ஒரு உதாரணமா இருக்கே தவிர, சூரியனுக்கு எப்படியான ஒரு தீபத்தை உதாரணமாக காட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய போக்கியத்துவத்துக்கு இதெல்லாம் உதாரணமாக காட்டுறதா? ஏன்னா நமக்கே தெரியும் இப்ப கரந்த பால் நெய் அப்படிங்கிற, நெய்ங்கிறது எத்தனை போக்கியமா இருக்கும் நமக்கு? ஏதோ நெய்ங்கிறது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா நமக்கு போக்கியம், நிறைய நெய் சாப்பிட்டா அது போக்கியமாக இருக்கவே இருக்காது. எத்தனை நெய் போக்கியமா இருக்கும், பால் எத்தனை நாள் போக்கியமா இருக்கும்? இந்த மாதிரி அமிர்தம் தான் அதான் எவ்வளவு போக்கியமா இருக்க முடியும். எம்பெருமான் அப்படி இல்லையே, அப்போதைக்கு அப்பொழுது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஆறாம் விதமாக எம்பெருமான் வெறும் அமுதம் இல்ல, ஆறாம் விதமாக இருக்கக்கூடியவன் ஆயிற்று. அதனால இதெல்லாம் எம்பெருமானுடைய போக்கியத்துவத்துக்கு உதாரணமாக சொன்னதெல்லாம் உண்மையில எதுவுமே உதாரணமாக ஆகாது, நேர் நிற்காது. என ஏதோ நமக்கு புரியறதுக்காக சொன்னதுதான். அப்ப எம்பெருமான் போக்கியமானவன்கிறத எப்படி சொல்ல முடியும்னா, இந்த உதாரணத்தை காட்டி எல்லாம் சொல்ல முடியாது. எம்பெருமானே அப்படின்னு சொன்னாதான் சொல்ல முடியும், அவன் தான் பரம போக்கியமானவன் எம்பெருமானே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால கடைசியில எம்பெருமானையே சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பின்னை தோல் மணந்த பேராயா அப்படின்னு, நப்பின்னை பிராட்டியை மணந்த பேரானவனே அப்படி, பேர் ஆயம் பெருமை படைத்த திருவாயர் குலத்திலே பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். நீலை என்னுடைய திருத்தோளோடே சம்சிலேஷித்தவனான அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பின்னை தோல் மணந்த அப்படின்னு இந்த தோளோட சேர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சம்சாரியா இருந்த முக்தனானவனுக்கு அவன் போக்கியமா இருக்குமா போலே ஆயிற்று, இவளுக்கு அவன் போக்கியனா இருப்பன் என்றது அத்தம்பதிகள் இருவரும் கூடியே ஆயிற்று, இவருக்கு போக்கியமா இருப்பது அப்படின்னு இதுக்கு ஒரு தாற்பயம் சாதிக்கிறார். இதுவும் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். பின்னை தோல் மணந்த வேறாயா அப்படின்னு எதுக்காக சொல்றார் அப்படின்னா, நப்பின்னை பிராட்டிக்கும் அது போல கண்ணனுக்கும் இவர் ரெண்டு பேர்களுக்கும் பரஸ்பரம் இந்த போக்கிய பாவம் அப்படின்னு இருந்தது. அதனால தானே எம்பெருமான் வந்து நப்பின்னை தோளிலே தோய்ந்து இருக்கான் அப்படின்னு ஒரு கூறியும். அப்ப எம்பெருமான் பரம போக்கியனாக நப்பின்னை பிராட்டியை நடிச்சுட்டு இருக்கான், நப்பின்னை பிராட்டிக்கும் பரம போக்கியாக கண்ணனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவதார திசையிலே இரண்டு பேருமே பரம போக்கியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ அந்த மாதிரி போக்கியனானவன் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னதெல்லாம் காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்ததா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியாக நப்பின்னை பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய போக்கியத்துவத்தை சொல்லி நமக்கு ஓரளவு அது புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அவன் போக்கியன் எப்படியோ இவளுக்கு அவன் போக்கியன், அவளுக்கு இவன் போக்கியன் அப்படின்னு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சம்சாரியாயிருந்து முக்தனானவனுக்கு அவன் போக்கியமாயிருக்குமா போலே அப்படின்னு அது ஒரு வேடிக்கை சொல்ற அப்படின்னு. சம்சாரத்திலேருந்து போய் முக்தன் ஆயிட்டான் வச்சுக்கோங்க ஒருத்தன், அப்ப அவனுக்கு எம்பெருமான் பரம போக்கியமாக இருக்கான் இல்லையோ, அவன் அமிர்தம்னு சொல்றான், அகம் அன்னம் அகம் அன்னாதகா அப்படின்லாம் சொல்றான் இல்லையோ. அந்த மாதிரி அது ஒரு உதாரணமாக இந்த ஜீவாத்மாவுக்கு அவன் பரம போக்கியனா இருப்பான். அந்த போக்கியத்துவத்தை இப்பவே காட்டுறான், அத்தம்பதிகள் இருவரும் கூடியே ஆயிற்று இவருக்கு போக்கியர். அப்போ நப்பின்னை பின்னை தோல் மணந்த பேராயா அப்படிங்கிறதுக்கு மொத்தமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, அப்படி நப்பின்னை பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே நீங்கள் ரெண்டு பேருமாக எனக்கு போகிறானவர்கள், நீங்கள் பரஸ்பரம் எப்படி போகிறோ அந்த மாதிரி நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எனக்கு போகிறானவர்கள், உங்களுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இறந்ததும் நீயே எதிர்ந்ததும் நீயே நிகழ்வதோ நீ இன்னே யானால் சிறந்தனின் தன்மை இதுவது உதுவென்று அறிவொன்றும் சங்கிப்பன் வினையேன் கடந்தபால் நெய்யே நெய்யினின் சுவையே கடலுள் அமுதமே அமுதில் பிறந்த இன்சுவையே சுவையது பயனே பின்னை தோல் மணந்த பேராயா மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈறுகின்ற குணங்களையும் உடையாய் அசுரர்வன் கையறு கூற்றமே கொடி அடு கொடிய புள்ளுயர்த்தாய் பழங்கணாயிரமும் உடைய பைனாக பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா வணங்குமார் அறியேன் மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே. மறுபடியும் பெருமாளை ஆச்சரியமாக கூப்பிடுறார். நம்ம முதலிலே பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் கூவுகிறார் அப்படின்னும் போது எம்பெருமானை எப்படி எல்லாம் கூப்பிடுகிறாங்கிறது பரம ஆனந்தமாக இருக்கு. பாருங்க போன பாட்டிலே நம்ம பார்த்த போது
கறந்த பாலே நெய்யே நெய்யினின் சுவையே அப்படின்னு பார்த்த முடியும். இந்த பாசுரத்துல பெருமாளை எப்படி கூப்பிடுற, மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேன ஏறுகின்ற குணங்களே உடையாய் அசுரர் வன் அசுரர் கை வன் கையர் கூற்றமே கொடிய புள்ளுயர்த்தாய் படங்கள் ஆயிரமுடைய பைனாகப் பள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா இப்படிலாம் பெருமாளை தான் கூப்பிடுறேன். இது எல்லாத்துக்குமே தாற்பயம் உண்டு, பார்க்க போறோம் நம்ம. முக்கியமானது என்னன்னு கேட்டா, வணங்குமாறு அறியேன் உன்னை வணங்கும் வழி எனக்கு தெரியவில்லையே, உன்னை நான் எப்படி வணங்குவேன். வணங்கும் ஆறுனா விதம் அர்த்தம், பிரகாரம். வணங்குமாறு அறியே உன்னை சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், உன்னை நான் எப்படி வணங்குவேன் தெரியவில்லையே. மனமும் வாச்சகமும் செய்கையும் யானும் நீதானே, என்னுடைய மனசு என்னுடைய வாச்சகம் என்னுடைய செய்கை நானே எல்லாம் நீதானே அப்படிங்கிற இதுக்கு இங்க திடீர்னு வணங்குமாறு அறியேன்னு சொல்றார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்குதான் பிள்ளான் ஒரு அவதாரிக்கை சொல்றார், நீர் ஒரு வணக்கம் பண்ணி ஏதாவது உபாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேளீர், நமக்கு என்ன வேணும்னா என்ன வேணும், என்ன காணுமாறு அருளாயினார், அதுக்கு ஏதாவது உபாயம் பண்ணும். உம்முடைய அபேட்சிதம் செய்ய வேண்டுமாகில் ஓர் அஞ்சலி மாத்திரமாகிலும் பண்ண மாட்டீரோ அப்படின்னு முன்னாடியே ஒரு பாட்டுல கேட்டார், நீர் ஏதாவது உபாயம் பண்றீக்கீரா உபாயம் பண்றீரா அப்படின்னு. அப்பதான் ஆழ்வார் சொன்ன, நான் எப்படி உபாயம் பண்ணுவேன், நான் உம்முடைய சரீரமாக இருக்கக்கூடியவன் ஆயிற்றே அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த பாட்டிலையும் அதுதான், ஆனா உபாயமா ஏதாவது பண்ணீரா அப்படிங்கறத முன்னாடியே கேட்டாச்சு. இப்ப என்ன கேட்டா, ஒரு அஞ்சலி மாத்திரமாவது பெருசா உபாயம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது நீர் ஏதாவது ஒரு வியாஜம் ஒண்ணு பண்ணுவேன், அந்த வியாஜத்தை வச்சு நான் கொடுத்துடுறேனே, நீர் ஏதாவது அஞ்சலி மாத்திரமாவது நீர் பண்ணுவீரா அப்படின்னு கேட்டாரா. வணங்குமாறு அறியேன் அப்படிங்கிறார், உன்னை எப்படி வணங்குவது, வணங்கும் விதமானது எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டாங்கன்னா, பதாத்மகமாய் தொச்சரீரமாகையாலும் என்னால் ஒரு செயல் இல்லை, அதனால் வணங்குமாறு அறியேன் என்கிறார் அப்படின்னு. அழகான விஷயம், நீர் வணங்கி அதாவது பெருமாள் கேள்வி ஆழ்வார் பதில உள்ளுக்குள்ள சூக்ஷம ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள ஓடிந்தே இருக்கு. என்ன கேட்டா, ஆறாவது பத்துல பார்த்த போது ஆழ்வார் வந்து சரணாகதி பண்ணிட்டார், அப்படி கேட்டா உபாயம் பண்ணீரா உபாயம் பண்ணீரான்னு கேட்கறதெல்லாம் எப்படி வரும்னு கேள்வி. இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு, அதுல தான் ஒரு உபாயம் ஒரு விஷயம் சூக்ஷமாக இருக்கு. என்னன்னு கேட்டா, சுதந்திரமாக ஏதாவது நீர் பண்ண வேண்டாமா அப்படின்னு பெருமாள் கேட்கறதா வச்சுட்டு, சுதந்திரமா நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஏன்னா உம்முடைய சரீரமானபடியினாலே அப்படிங்கிறது. முன்னாடி சரணாகதியின்னு உபாயம் கூட சுதந்திரமா நான் பண்ணதில்லை, பெருமாள் தான் என்னை கொண்டு பண்ண வைத்தது அப்படின்னு அந்த அனுசந்தானம் தான் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை வச்சுட்டுதான் இங்க சொல்றாரு, வணங்குமாறு அறியேன் அப்படிங்கிறது. அதுதான் பிள்ளான் சொல்லும் போது, எல்லாம் தொச்சரீரமாகையாலும் என்னால் ஒரு செயல் இல்லை, அதனால் வணங்குமாறு அறியேன். எல்லாம் உன்னுடைய சரீரம் தானே, சரீரம் தனியா செய்யுமான்னு சுதந்திரமா, ஆத்மா இருந்தா தானே சரீரம் செய்யும், ஆத்மா போயிடுத்துன்னா சரீரம் ஏதாவது செய்ய முடியுமோ. அந்த மாதிரியாக என்று அர்த்தம். அதனாலே எல்லாம் தொற்பிரகாரத்தையா தொத் அதீனங்கள் ஆன பின்பு நான் சுதந்திரமாக வழங்கும் பிரகாரம் அறிகிறேன் என்றபடின்னு சாட்சா சுவாமி சதிக்கிற, சுதந்திரமா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், அதனால செய்ய முடியாது என்னால, எல்லாம் உன்னை சேர்ந்தது தானே, எல்லாம் உன்னுடையது தானே, எல்லாம் உன்னுடைய சரீரம் தானே அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு சின்ன வணக்கம் கூட, ஒரு சின்ன அஞ்சலி அப்படிங்கிறது கூட, அது நீ செய்வித்து நான் செய்யறது அப்படின்னு தானே இருக்கே தவிர நானாக செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை செய்வித்து நீ என்ன செய்யணுமோ அதை செய்வித்து உன்னுடைய சேவையை காணுமாறு அருளாய், நீ காணுமாறு அருள வேணும் அப்படின்னா. இதுல மனந்த பேராயா பெருமானை கூப்பிடும்போது வணங்குமாறு அறியங்கிறது தொடர்ந்து மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாம் நீதானே, நான் மனசாலே வணங்கணுமா வாக்கினாலே வணங்கணுமா இல்ல சரீரத்தினாலே வணங்கணுமா, இது எல்லாமே நீதான். மனசும் வாசகம்னா வாக்கு, செய்கை அப்படின்னா இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம் வச்சுக்கணும், செய்யக்கூடியதான சரீரம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நீதானே அப்படின்னா, அது மாத்திரம் இல்லாமல் யானும் நீதானே, நானும் நீதானே, எல்லாம் நீதானே அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையே இருக்கக்கூடியவன் நீதானே, எல்லாவற்றையும் இயக்குபவன் நீதானே. அப்ப நான் வந்து மனசுனாலே நினைக்கிறேன் அப்படின்னா, நான் தான் எனக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் நீ, மனசுனாலே அப்படின்னா அந்த மனசுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் நீ. அப்ப எல்லாம் நீயா இருக்கும்போது அப்ப நான் மனசால் நினைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும், உள்ளுக்குள்ள நீதானே இருந்து எல்லாத்தையும் செய்கிறாய். அப்ப நான் வாக்குனாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னா, நான் எனக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் நீ,
வாக்குனாலே அப்படின்னு வாக்குக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் நீ. அதனால நீதானே இந்த வாக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிற அப்படின்னு ஆகும். அதனால மனமும் வாச்சகம் செய்கையும் யானும், அப்ப நான்கிறதும் என்னுடைய மனசு வாச்சகம் செய்கை அப்படிங்கிறதும் எல்லாம் நீயாமே நீதானே, எல்லாத்துக்குள்ளையும் அந்தரியாமையாக நீயே இருக்கிறபடினாலே, எல்லாமாகவும் நீயே இருக்கிறபடினாலே நீதான் செய்கிறாய் தவிர நான் சுதந்திரமாக எதுவும் செய்ய மாட்டேன் வணங்குமாறு அதையே அப்படின்னு. வணக்கம்னா மனசுனாலையும் வாக்கினாலும் சரீரத்திலையும் ஆணும், இந்த மூணாலையும் நான் வணங்குங்கிறது வணங்கும் பிரகாரம் எனக்கு தெரியாது. இது பெருமாளை கூப்பிடும் போது மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையனை ஏறுகின்ற குணங்களை உடையாய். அது முதல்ல மணந்த பேராயா முன்னாடியே பார்த்தோம், அங்க முன்னாடி பெண்ணை தோல் மணந்த பேராயா அப்படின்னு வந்தது. பெண்ணை பிராட்டியை நப்பிண்ணை பிராட்டியே மணந்த பேராயா அப்படின்னு, இப்ப வெறும் மணந்த பேராயா அப்படின்னு மாத்திர இருக்கு, நப்பிண்ணை பிராட்டியை சொல்லல. இப்ப யாரை மணந்த பேராயான்னு எடுத்துக்கணும், நப்பிண்ணை பிராட்டியா இல்ல ஸ்ரீதேவி பிராட்டியா இல்ல பூதேவி நாச்சியாரையா அப்படின்னு கேட்டா அழகா சொல்றார். அப்படி சொல்லல, மணந்த அப்படின்னா நம்மை எல்லாரையும் மணந்த அப்படின்னு அர்த்தம். நம்மை எல்லாரையும் ஜீவர்கள் எல்லாரையும் மணந்த பேராயா. மணம் அப்படின்னா விவாகம், திருமணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. விவாகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, அந்த அளவு பிரீத்தியோடு கூட இவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கு ஆசைப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். உட்கர்ஷ அபகர்ஷம் பாராதே, ஆசிரியர் எல்லாரையும் பிரீத்தி பூர்வகம் சம்ஸ்லேஷிப்பித்து ஆனந்திப்பித்தவனான என்றபடி மனம் நாயிகா நாயகியோகோ பரஸ்பர ஆனந்தாவகமான சம்ஸ்லேஷம் தத்வது ஆனந்தாவகமான சம்ஸ்லேஷ மாத்திரத்தை காட்டுகிறது. பேராயா கௌசீல்ய சௌஹார்தாதி குணங்களாலே பெரியவனான கோபாலனே அப்படின்னு, என்ன பேராயன்னு உயர்ந்த ஆயன்னு கோபாலன், அதாவது சௌலபியம் சௌசீல்யத்தினாலே உணர்ந்தவன் அப்படின்னு. இப்ப மனம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாயிகா ஒரு நாயகன் இவா ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. இப்ப அதனுடைய அடிப்படை என்ன, திருமணத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டான்னா பரஸ்பரம் சந்தோஷம் பரஸ்பரம் பிரீத்தி அப்படிங்கறதுதானே அடிப்படை. அந்த மாதிரியாக நமக்கும் எம்பெருமானுக்கும் பரஸ்பரம் சந்தோஷம் பரஸ்பரம் பிரீத்தி அப்படிங்கறத எம்பெருமான் காட்டி தந்துருனாம். அதனால்தான் மணந்த பெயராயா அப்படின்னு, நீ என்னை விவாகம் செய்து கொண்டாயே திருமணம் செய்து கொண்டாயே அப்படின்னா, எனக்கு கேட்டா திருமணம் செய்தபோதுதானே உங்ககிட்ட இத்தனை பிரீத்தி எனக்கு இருக்கு, திருமணம் செய்தபடினால்தானே உன்னை போக்கியமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், திருமணம் செய்தபடினால்தானே உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தமாக இருக்கு. அப்ப உண்மையில என்ன கேட்டா, என்னை மணந்த பெயராய நீ அப்படின்னு சொல்லிட்டு, என்னை திருமணம் செய்து கொண்டவன் நீ. இவ்வளவு தூரம் திருமணம் செய்த அப்புறம் ஆனந்தாவகமான சம்ஸ்லேஷம் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கே, ஒரு உத்தமமான நாயகனுக்கும் உத்தமமான நாயிகைக்கும் திருமணத்தினாலே வரக்கூடிய சம்பந்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்பந்தம் இது. அந்த அளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அந்த அளவு பிரீத்தோடு இருக்கக்கூடியது ஒரு ஒரு சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு. அதனால்தான் பிரணய சுவாவன் ஆகிலும், பிரணய சுவாவன் ஆகையாலும் இல்ல பிரவண சுவாவன் ஆகையாலும் பிள்ளை சொல்ற, அதாவது பிரீத்திங்கிறதே சுவாவம் அவனுக்கு, அந்த மாதிரியாக நீ இருக்கக்கூடியபடியினாலே அப்படின்னு அர்த்தம். கிருதையான் ஞாபகம் தேவ ஜனச குணவத்தையா என்னும்படி பிரக்கிரியாலே முழுதும் வல்வினையனை வல்வினையனாயிருந்த என்னையும் கூட ஈரான் என்ற சௌசி இல்லாத கல்யாண குணங்களை உடையா இருக்கையாலும் அப்படின்னு, இது அடுத்த விஷயம். அதனாலே மணந்த பேராயா அப்படின்னு நம்மை மணந்தவன் ஆசிரியர் எல்லாரையும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இருந்து அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தவன், தன்னோடு சேர்ந்து இருப்பது பரம ஆனந்தம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தவன், இந்த ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். மாயத்தால் முழுதும் வல்வினையனை ஈறுகின்ற குணங்களை உடையாய், மாயத்தால் முன்னாடி சேர்க்கலாம் பின்னாடி சேர்க்கலாம், மாயத்தால் மணந்த பேராயா அப்படின்னு ஆச்சரியமான சங்கல்பத்தால் அர்த்தம். நீயே வந்து என்னை மணந்து கொண்டாய், நாங்களாவது உங்ககிட்ட வரல, நீயே எங்களை மணந்து என் உன்வசம் ஆக்கி கொண்டு. அப்புறம் முழுதும் வல்வினையேனே ஈர்கின்ற குணங்களை உடையாய், அது மாத்திரம் இல்லாமல் எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள், காபிஷ்டரான என்னை கூட ஈர்கின்ற அப்படின்னா தன்வசப்படுத்துகிற வசப்படுத்தி வைக்கக்கூடிய அளவு கல்யாண குணங்களை உடையவனே எல்லாம் மணந்த பேராயாங்கிறதுக்கு மேல அதுதான் இது. அதாவது என்ன கேட்டானா, பெருமாள் பிராட்டி பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன்
சீதா பிராட்டி இவர்கள் ரெண்டு பேர் விவாகத்துக்கு அப்புறம் ஒரு ரகசியம் ஒண்ணு வால்மீகி சொல்ற. இவருடைய விவாகத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு பரஸ்பரம் பிரீத்தியானது அதிகமாயிருந்தே இருந்ததுதான், ஒவ்வொரு நாளும் அதிகமாயிருந்தது. பிரியாத்து சீதா ராமசியன் ஆரம்பிச்சு துருப குணச்சாபி பிரீத்தி பூயா அபியவர்தத அப்படின்னு அவன் எத்தனை நாள் இருந்திருக்கு. பெருமாளும் பிராட்டியுமாக 12 வருஷ காலம் அயோத்தியில இருந்திருக்கார்கள், அதுக்கப்புறம் 14 வருஷ காலம் காட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா 26 வருஷ காலம், 26 × 365 போட்டுக்கோங்க, எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் பிரீத்தி அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிகமா இருக்கு, 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அப்படின்னு அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா எத்தனை ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு பிரீத்தி ரெண்டு பேருக்கும் இருக்கும். இது வந்து பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட அத்தனை பிரீத்தி வந்ததுக்கு காரணம் என்ன, தாரா பிதிருக்கதாயி குணாத் ரூப குணாச்சாபி அப்படின்னு அப்பா விவாகம் பண்ணி வச்ச பட்டியினாலையும் பிராட்டியினுடைய நல்ல குணங்கள்னாலேயும் சௌந்தரியம் முதலான குணங்கள்னாலேயும் பெருமாள் ஈடுபட்டு பிராட்டியிடம் வந்து பிரீத்தியை அதிகமாக வளர்த்து கொண்டார் அப்படின்னு ஆச்சு. அப்ப தஸ்யாஸ்து பஸ்தா திகணம் ஹிருதய பரிவர்த்ததே அப்படின்னு சீதாதேவியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, 2 மடங்கு பர்த்தா இருக்கார், அதாவது ஒரு பர்த்தாவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இவர் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அதே போல 2 மடங்கு உத்கிருஷ்டமாக பெருமாள் இருக்காராம். இப்ப திகுணம் அப்படின்னு 2 மடங்கு ஹிருதயத்துல இன்னும் அதிகமாக இருக்கார், அவர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா அதே போல 2 மடங்கு நல்லா இருக்காராம் பெருமாள். அப்படி இருக்கச்ச பிரீத்திங்கிறது எப்படி குறையும், குறையும் மாத்திரம் இல்ல, அது எப்படி அப்படியே இருக்காது, மேல மேல இன்னும் அதிகமாக தானே இருந்துட்டு இருக்கும். அதனால பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட பிரீத்தி அதிகரிக்கிறதுக்கு காரணம் அவருடைய குணங்களும் ரூப குணங்களும், பிராட்டிக்கு பெருமாள் கிட்ட பிரீத்தி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அவர் நினைத்ததுக்கு மேல 2 மடங்கு குணங்களா அதிகமாக இருக்கிற அப்படின்னாலே. அதனாலதான் பிராட்டியானவர் ஆரண்யகாண்டத்திலே சொல்லும் போது ரிஷி பத்னியிடம் சொல்லுகிறார், இவர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய பிரீதி அப்படிங்கிறது என்னுடைய பர்த்தா அப்படிங்கிறதுனால மாத்திரம் வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் குணங்கள்னாலே இது ஒண்ணு அதிகமாயின்றிருக்கு. குணமே இல்லாத ஒருத்தரா இருந்தா கூட பாரியா பர்த்தான ஒரு பிரீத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது இருந்திருக்கலாமோ என்னமோ. ஆனால் ஈதுஷாக பர்த்தாங்கிற இப்படிப்பட்ட ஒரு பர்த்தா இருக்கும்போது எனக்கு என்ன குறை அப்படிங்கிற, எனக்கு குறை இல்லை எனக்கு நல்ல நிறை இருக்கு அப்படின்னு சொல்ற அவரை பிராட்டியே சொல்ற விஷயம் இது. அதனால இப்ப என்ன கேட்டா, நம்மை மன்னந்த பேராயா அப்படிங்கிறதுக்கு மேல அடுத்த விஷயம் கேட்டா, ஈர்க்கின்ற குணங்களை உடையாய், நம்மை வசீபடுத்த வசீகரிக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவனே அப்படின்னு. மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய், நாங்கெல்லாம் வல்வினையேன் மகா பாபம் பண்ணவர்கள், உன்னை நேர சேவிக்க முடியாதவர்கள், அந்த பாக்கியம் இல்லாதவர்கள், அப்படி இருந்தால் கூட உன்னுடைய குணங்களை காண்பித்து எங்களை எல்லாம் கூட வசப்படுத்தினவன், எங்களை எல்லாம் கூட ஆகர்ஷித்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இன்னும் இன்னும் போக்கியத்துவம் அதிகமாருது. எப்படின்னு கேட்டான்னா, குணங்களை உடையாய், உன்னுடைய குணங்களை பார்த்த போது, அதாவது எம்பெருமானிடம் பரம பிரீத்தியோடு கூட எம்பெருமானை தியானம் பண்ணுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, வசிஷ்டவியாச பராசரர் முதலான மகரிஷிகள், பீஷ்மர் விதுரர் முதலான ஞானாதிகர்கள், மகாஜானிகள், மகாஜானிகள் மகர்ஷிகள், மகா தபஸ்விகள், இவர்கள் தான் எம்பெருமானுடைய குணத்தை வச்சுண்டு அவர்கள்லாம் வந்து அதுல ஈடுபட்டு தியானம் எல்லாம் பண்றாளாம். உபநிடத்துல எம்பெருமானுடைய குணங்கள்லாம் சொல்லியிருக்கு, அந்த குணங்களை எல்லாம் வச்சுட்டு அவெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. நாம என்ன, நாம அவர்கிட்ட நம்மளால வர முடியுமா அண்ணா? ஒரு நாளும் வர முடியாது, ஏன்னா வல்வினையன் மகா பாபிஷ்டர்கள் நாம, அவர்கள்லாம் மகா ஞானிகள், மகா தபஸ்விகள், மகா பாக்கியசாலிகள், இன்னும் என்னென்னமோ சொல்லலாம், புண்ணியாத்மாக்கள், அவர்கள் வந்து எம்பெருமானுடைய குணங்களை தியானம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கட்டும். ஆனால் நாம என்ன பண்ணோம், மகா பாபிஷ்டரான நமக்கு கூட எம்பெருமானுடைய குணங்களை பேச முடிகிறது, எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்க முடிகிறது. அவெல்லாம் உபநிடத்துல சொன்ன குணங்களை அனுபவிச்சான்னா, நம்ம ஸ்ரீராம அவதாரத்திலும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலும் அர்ச்சா அவதாரத்திலும் எம்பெருமானுடைய சௌசீல்யம் சௌலபியம் அதெல்லாம் எப்படி இருந்தார் பெருமாள், குகனோட எப்படி பழகினார், அதுக்கப்புறம் ஆயர்குல பெண்களோட எப்படி பழகினார்னு எம்பெருமானுடைய சௌசியில சௌலபியாதி குணங்களை எல்லாம் நம்மளாம் பேசிண்டு பேசிண்டு இதையே அனுபவிச்சுண்டு இல்லையா, அது எப்படி முடிகிறது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய யோகியதையை பார்த்தால் ஒண்ணுமே கிடையாது. வல்வினை ஏன் அப்படிங்கிறதான் யோகியதை இருக்கு, அவளுடைய யோகியதை எங்க நம்மளுடைய யோகியதை எங்க. ஆனா அவர்களும் எம்பெருமான் குணத்தில் ஈடுபடுகிறார்கள், நாமும் எம்பெருமான் குணத்திலே ஓரளவாவது ஈடுபடுகிறோம், அவர்கள் மாதிரி இல்லாட்டா கூட அவருடைய குணத்தை புரிந்து வைத்துக் கொண்டு நமக்கும் வந்து மனசுக்குள்ளே
ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அது எங்களால இல்ல வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடையாய் உன்னுடைய கல்யாண குணங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரிதான் ரூபம் குணாத்து ரூப குணாத்து சொன்னார்கள் அது மாதிரி எம்பெருமானை நேர சேவித்து எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்து அனுபவித்தவர்கள் அப்படின்னு கேட்டானா எத்தனையோ மகரிஷிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் மார்க்கண்டேய மகரிஷியை அனுபவித்தார் கௌண்டின்ய மகரிஷியை அனுபவித்தார் பெருமாளை சேவித்தார் அப்படின்னு அந்தந்த ஊர்ல திவ்ய தேசங்கள்ல பார்த்தா மகரிஷிகள்லாம் இருக்கா அவெல்லாம் தபஸ் எல்லாம் பண்ணி எம்பெருமானை நேர சேவிக்கிறான் அந்த பாக்கியம் எல்லாம் அவளுக்கு கிடைச்சது நாம என்ன பண்ணோம் அவ பண்ண தபஸ் என்ன நாம பண்ண தபஸ் என்ன நம்ம பண்றது வெறும் வினை தானே வல்வினை தானே முழுதும் வல்வினை அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம் அப்படி இருக்கு நாம கூட அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறோம் பெருமாள் ஆச்சரியமா இருக்கான்னு நினைக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன நம்மளாலையும் அந்த பெருமானை அனுபவிக்க முடிகிறது தபஸ் பண்ற கௌண்டல்ய மார்க்கண்டேயாதி மகரிஷிகள் எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்க அர்ச்சாவதாரத்திலேயே சொல்றேன் இப்போ அப்படி இருக்கச்ச நாம கூட எம்பெருமானை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் தன்னுடைய சௌந்தரியம் முதலான குணங்களை காட்டி நம்மையும் ஈர்கின்றான் அப்படின்னு அதான் மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் இந்த ஈர்கின்ற குணங்கள் அதுவும் வல்வினையேனை வினையேனை ஈர்கின்ற குணங்கள் அதுவும் வல்வினையேனை ஈர்கின்ற குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமானுடைய சௌசீல்யாதி ஆத்ம குணங்களும் சௌசீல்ய சௌலப்ய வாத்சல்யாதி குணங்களும் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய இங்க சௌகந்தியம் சௌந்தரியம் லாவண்யம் முதலான அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய குணங்களும் இதெல்லாம் நம்மையும் ஓரளவு ஈர்த்து கொண்டிருக்கின்றன அப்புறம் எம்பெருமானுடைய சரித்திரங்கள் அடுத்த விஷயம் கிருஷ்ண அவதார சரித்திரங்கள் ராமாவதார சரித்திரங்கள்லாம் மனசுலே ஈடுபட்டு நாமளும் இருக்கோம்னா வால்மீகி ஈடுபட்டார் வியாசர் ஈடுபட்டார் சுகர் ஈடுபட்டார் பராசரர் ஈடுபட்டார்னா நல்லது புரியுறது நமக்கு புரியுறது இல்லையோ ஏன்னா அவர்கள்லாம் அதுக்காகவே இருந்தவர்கள் பகவத் அனுபவமே அவர்களுக்கு பகவத் அனுபவமே தாரக போஷக போக்கியமாக இருந்தவர்கள் நமக்கு தாரகம் எது போஷகம் எதுனா வேற ஏதோ விஷயங்கள்லாம் சாப்பிட்டு சாலி எண்ணம் ததிகிதம் பயோததீதம் சொல்லிட்டு என்னென்ன சாப்பிடலாங்கிறது மாத்திரம்தான் நமக்கு தெரியும் அப்படி கச்ச நமக்கு கூட எம்பெருமானுடைய லீலைகள்லாம் நாம் அனுபவிக்கிறோம்னா அந்த லீலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் காரணம் அதனால இதெல்லாம் நம்மளுடைய பெருமை இல்லை மொத்தமே எம்பெருமானுடைய குணங்கள் எம்பெருமானுடைய லீலைகள் அந்த லீலைகளுடைய பெருமை எல்லாமே அதனால மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களையும் உடையாய் அப்படின்னு என்னையும் கூட அதான் சொல்ற முழுதும் வல்வினையனாயிருந்த என்னையும் கூட ஈரான் என்ற சௌசி இல்லாத கல்யாண குணங்களை உடையாயிருக்கையாலும் இது ரெண்டாவது அசுரர் வன் கையர் கூற்றமே அசுரர்களுக்கெல்லாம் யமனாக இருந்தவன் வன் கையர் அப்படின்னா மோசமான கை உடையவன் அர்த்தம் அதாவது கையினாலே ஹிம்சை மாத்திரம் பண்ணக்கூடியவன் நல்ல கை கிடையாது வன் கை அப்படின்னு மூணாவது மூசு இன்னு போட்டானா வன் கை அப்படின்னா நிறைய வள்ளல் தன்மை புரிஞ்சிய கைன்னு அர்த்தமாகும் ஆனா அப்படி இல்லாம ரெண்டு சுழி இன்னும் இருக்கு மண் கை அப்படின்னா மோசமானது அப்படின்னு அர்த்தம் அதாவது வன்மை ஹிம்சை ஹிம்சை பண்ணக்கூடிய கையர்கள் அசுரர்கள் அவர்களுக்கு கூட்டமாக இருக்கக்கூடியவன் யமனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன இதற்கு பிள்ளான் தாற்பயம் சொல்லும்போது ஆசிரித விரோதி நிரசனீக சுபாவனா இருக்கையாலும் அதான் நமக்கு விரோதியா இருக்கக்கூடிய நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவன் நமக்கு பகவான் போக்கியனா இருக்கான்னா முதல்ல பாவிங்கிறது காமிக்கிறேன் கொடிய புல் உயர்த்தாய் அடுத்தது கொடிய புல் அப்படின்னு கேட்டா கருத்மான் அதை உயர்த்தாய் கருத்மானே வாகனமாக உடையவன் பெரிய திருவடியே திவ்ய வாகனமாக உடையவன் அவர் எப்படின்னு கேட்டானா கொடியன்னு போட்டிருக்க ஏன்னா ஆசிரியருடைய ஆபத்துக்கு உதவ அருகைக்கு ஈடான பெரிய திருவடியை திவ்ய வாகனமாக உடையவனாகையாலும் ஆசிரியர்களுக்கு காப்பாற்றணும் ஆசிரியர்களை காப்பாற்றணும்னா உடனே வரத்துக்காக கருத்மான் சித்தமாக இருந்துட்டு இருக்க அப்படி ஆசிரித விரோதிகளுக்கு குரூரமாக இருக்கக்கூடியவர் அதனால கொடிய அப்படின்னா ஆசிரியர்களுக்கு யார் விரோதியாளர்களோ அவர்களுக்கு கொடியவர் அப்படிப்பட்ட புல் கருத்மானை உயர்த்தார் அப்படின்னா கருத்மானாலே உயர்த்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் பணங்களாயிரம் உடைய பையனாக பள்ளியாய் பணங்கள் ஆயிரம் உடைய ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய பையனாக பள்ளின்னு திருவனந்தாழ்வார்மலே சயன திருக்கோளத்திலே இருக்கிறவன் அப்படிங்கிறதுனால எங்க இருக்காருன்னா பார்க்கடல் சேர்ப்பா அப்படின்னு அடுத்தது சொல்ற அது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து திருப்பார்க்கடலே பெருமாள் இருக்கான்னு எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா
திருநாட்டில் நின்றும் வந்து ஆசிரியருடைய ஆபத்தை போக்க பற்றாமை அணித்தாக இருப்பார் கடலிலே வந்து திருவனந்தாழ்வான் மேலே கண்மலர்ந்த அருள்கையாலும் அப்படின்னு. திருநாட்டிலே வரணும்னா ரொம்ப தூரம், அது எங்கேயோ அப்ராகிருத லோகம் எங்கேயோ இருந்துருக்கு. அதை காட்டில் இந்த பிராகிருத லோகத்துல ஒரு இடத்துல இருந்தா பட்டுன்னு வரலாம் முடியும். ஆதி கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கூட்டா உடனே அங்கிருந்து வந்துடலாம் முடியும் சட்டுன்னு. திருநாட்டிலேருந்து வரணும்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலே ஜனங்களை ரட்சிக்கணும்னா ஜனங்கள் இருக்கிற இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் தானே பிராகிருத லோகத்துல முதல்ல இங்க எடுத்த அவதாரம் தான் இந்த திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அவதாரம் அப்படிங்கிறது. அதனாலே அதற்காக சௌகரியத்துக்காக ஜனங்களை ரட்சிக்கணும் என்பதற்கான ஒரு சௌகரியத்துக்காக நாம் இருக்கிற இடத்து. அது மாத்திரம் இல்லாமல் தேவர்கள் எல்லாம் வந்து ஆசிரியப்பார்கள் திருப்பார்கடல் பெருமானை. அதுக்காகவும் அந்த திருவனந்தாழ்வான் மேலே கண்மன் திருப்பார்கடலிலே வந்து திருவனந்தாழ்வான் மேலே கண்மலர்ந்தருளக்கூடியவன் அப்படின்னு. பணங்கள் ஆயிரமும் உடைய பைனாக பள்ளியாய் சகசிரங்கள் ஆயிரம் விதமா, ஏன்னா எம்பெருமானுடைய மகா ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கு அப்படின்னாலே ஒரு தலை எடுத்தா போறாது, ஆயிரம் தலை எடுத்து எம்பெருமானை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆயிரம் தலை எடுத்திருக்கிறவர் அந்த ஆதிசேஷன். பைனாக பள்ளியாய் பிராட்டிமாருக்கும் உனக்கும் விலாசமாக இருக்கலாம்படி அதிவிஸ்தீர்ணமான திருவனம் தாழ்வானாகிற பை அப்படின்னு இருக்கோம். என்ன படம் விரிச்சிருக்காரா அவர் ஆயிரம், ஏன்னா பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருக்கும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல இருக்கக்கூடியவன் பார்க்கடல் சேர்ப்பா திருப்பார்க்கடலே இருக்கக்கூடியவனே அப்படின்னு மொத்தமாக சொல்லணும்னா இப்படிப்பட்ட என் பெருமானே வணங்குமாறியல் மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். இது பிள்ளான் சொல்றதை வச்சு பிள்ளான் சொல்றதை பார்க்கலாம். பிரவண ஸ்வபாவனாகியாலும் ஹிருதயானி ஆமமந்தேவ ஜனஸ் குணவத்தையா என்னும் பிரக்கிரியாலே முழுதும் வல்வினையனையும் இந்த என்னையும் கூட ஈரான் என்ற சௌசீல்யாதி குணங்களே உடையனாகையாலும் ஆசிரித விரோதி நிரசனீக சுபாவனாய் இருக்கையாலும் ஆசிரியருடைய ஆபத்துக்கு உதவ அருகைக்கு ஈடான பெரிய திருவடியை திவ்ய வாகனமாக உடையனானும் இப்படிலாம் எல்லாம் ஆசிரித விரோதின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன். முதல்ல அசுரர்களை கொண்டவர்னா ஆசிரித விரோதியை நிரசனம் பண்ணுவார், விருத்மான இருக்கணும்னா அந்த விரோதியை நிரசனம் பண்ணுவதற்கு வரத்துக்காக வேகமான ஒரு வாகனத்தை உடையவர், அப்புறம் திருப்பாடுகள் இருக்கிறவர் அப்படின்னா அது ரொம்ப தூரம் இருக்க வேண்டாங்கிறதுக்காக விரோதி நிரசனத்துக்காக கிட்டேயே வந்து இருக்கக்கூடியவர். ஆசிரியருடைய ஆபத்தை போக்க பற்றாமை அனைத்தாக திருப்பார்கடலிலே வந்து திருவனந்தாழ்வார் மேலே கண்மலர்ந்தருளையாலும் மத் ஸ்வரூப கரண சேஷ்டிதங்கள் தொத் சங்கல்பா எத்தமாய் தொதாத்மகமாய் தொச் சரீரமாகையாலும் என்னால் ஒரு செயலில்லை அதனால் வணங்குமாறு அறியேன் என்றுகிறான். நீ இருக்க நான் செய்ய வேண்டியது சுதந்திரமாக நான் எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே நீயாக இருக்கிறபடியினாலே என்பதாக தாற்பயம். அதனால நீ ஏன் காணுமாறு உழாய், நீதான் என்னை காணுமாறு உழாய் சொன்னவர் இந்த பாட்டிலே வணங்குமாறு உழாய், நீயே வணங்குமாறு நான் அறிய மாட்டேன், நீயே தான் அதையும் நீ என்று சொல்லு, நீயே தான் செய்ய வேண்டும் காணுமாறு உழாய் அப்படிங்கிறதுல முடியும். அது அடுத்தது இன்னும் அடுத்த யானும் நீதான் யாவதோமே அப்படின்னு ஒரு அழகான விஷயம் இருக்கு, அதை நாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்பொழுது சுவாமி தேசியனுடைய லோகம் श्राज्ये पत्न्यादिमत्वात् रघु यदुकुलयो रुद्भवात् स्वाश्रिदेच्छाधीनेहा विग्रहत्वात् सकल चिदचिदाम् अन्तरात्मत्वभूम्ना स्वामित्वात् स्वाश्रितां वेद्यकिल गुणतया ज्ञानिनामप्यदुःखस्थाने चापादनाद्यैः हरिरगतिपदं दर्शनेच्छोऽसुदृश्यः. यार् एम्बेरुमानै काण वेण्डुम् आसैप्படுகிறானो அவர்களுக்கு காணும்படியாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது இங்கே நாம் ஏழாவது பாசுரத்திலே சுவாமித்வாது எல்லாற்றுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இறந்ததும் நீயே அப்படின்னு முக்காலத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே நீயாக இருப்பவனே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல முடியினாலே சகலத்துக்கும் சுவாமியாக இருக்கிறவன் அப்படின்னாச்சு. இப்போ எட்டாவது பாசுரத்துல அழகா பார்த்தோம், மாயத்தால் முழுதும் வல்வினையென ஈர்கின்ற குணங்களை விட முழுதுங்கிறது பலவிதமா அர்த்தம் சொல்லலாம். முழுதும் வல்வினையேன் அப்படின்னு அர்த்தம், இல்ல முழுதும் ஈர்கின்றான்னு அர்த்தம், இல்ல முழுதும் குணங்களை வச்சு கூட ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்காரு. அதாவது எல்லா குணங்களுமே என்னை ஈர்கின்றன அப்படின்னு, ஏதோ ஒன்னு ரெண்டு குணம் இருந்து அப்புறம் மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல,
உன்னுடைய சௌசல்ய சௌலபியாதி சகல குணங்களும் என்னை ஈர்க்கும், என்னை ஈர்க்கும்படியாக இருக்கின்றன அப்படின்னு அப்படிலாம் அர்த்தம் உண்டு. இங்க சுவாமி சாதிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, சுவாசிரிதா ஆவே தியகில குணத்தையான்னு அகில குணம்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதனால முழுதும் குணங்கள் எல்லா குணங்களுமே ஆசிரிதர்களை இழுக்கக்கூடியன, ஈர்க்கக்கூடியன, ஈர்கின்ற அப்படின்னா பிளக்கக்கூடியன அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல ஈறுதல் அப்படின்னா பிளத்தல், அதை ஹிருதயத்தை பிளக்கும்படியாக. அதனால்தான் ஆமமன் தேவ அப்படின்னு அந்த சிம்பிரமான சீசுக்தி எடுக்கிற அங்க ஹிருதயத்தை பிளக்கும்படியாக, நெஞ்சை பிளக்கும்படியாக இருக்கின்றன அப்படிங்கிறா அந்த அந்த அளவு ஊடுருவி நிற்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து ஈர்கின்றன இழுக்கின்றன அர்த்தம் கூட வராது. இந்த ஆமமந்த அப்படின்னு இருக்க அப்படின்னாலையும் இங்க சுவாமியை சாதிக்கிற அப்படின்னா சுவாசிரிதா ஆவேதி அகில குணத்தையா அப்படின்னு அதை வேதனம் பண்ணுகிற பிளக்கும் சகல குணங்களையும் உடையவன் அப்படிங்கிற அப்படின்னாலையும் இங்கே எம்பெருமான் வந்து இந்த மாதிரி சுவாவங்கள் உடையவனானபடியினாலே எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு தன்னை காட்டி கொடுத்தருள்வான். அவர்களை ஆசைப்பட்டால் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு தானே திருஷ்யாக நிற்கின்றான் அப்படின்னு இந்த பாசுரத்துல இங்கே சொல்றார். ஸ்தானேச்சா பதனா தேஹி ஹரி ரகதி பதம் தர்சனேச்சோஹோ சுதிருஷ்யம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.